ஓம் சாந்தி. அழகான ஒரு கேள்வி, நல்லா ஞான சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. அதிர்ஷ்டத்தை நீங்கள் வந்து இருக்கா இல்லை பரமாத்மா வந்த பிறகுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பப்பட்டுள்ளதா அப்படின்ட்டு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு வந்து பாபா அது முரளி அழகாக தெளிவாக இருக்கும். ஏன் மாதேஸ்வரி அவர்களினுடைய அந்த மகா வாக்கியத்திலோட கீழே அழகாக இருக்கும், வந்து அதில் நல்லா தெளிவாக இருக்கும் அந்த இது விஷயம். வந்து நாம் தான் வந்து அந்த பரந்தாமத்தில் வந்து அமைதியாக இருந்தோம், அந்த ஒரு உலகத்தில் கீழே வந்து ஒரு விளையாட்டு. இந்த சாகார உலகத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நிராகார உலகம் ஒன்று சாகார உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உலக மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க வந்து இப்படின்னு, அதாவது பரமாத்மா தான் படைப்பவராக இருக்கின்றார், பாலனை செய்பவராக இருக்கின்றார், அழிப்பவராக இருக்கின்றார், சாப்பாடு கொடுப்பவரும் காலனாகவும் எரிக்கவரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. துக்கத்தும் அவர் தான் கொடுக்குறாரு, சுகத்தும் அவர் தான் கொடுக்குறாரு அப்படின்ட்டு உலக மக்கள் நம்புகின்றார்கள். ஆனால் இப்போ வந்து அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வந்து பரமாத்மா துக்கத்தை கொடுப்பவர் கிடையாது, துக்கத்தை நீக்குபவர் தான் இருக்கிறாரு. அதனால்தான் அந்த ஆத்மாக்கள் தான் வந்து அந்த அந்த சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து அந்த துக்கமும் சுகமும் கிடைக்கிறது அப்படின்ட்டு அதில் தெளிவாக இருக்கிறது. கர்ம பந்தனத்திற்கு அந்த தாய் தந்தை எல்லாருமே வராங்க வந்து. இதில் வந்து விஷயம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அதில் தெளிவாக இருக்கும் வந்து. அது வந்து பாபா இந்த விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்னா கர்மத்தினுடைய ஆழமான விளைவுகளை பற்றி பாபா பல முறைகளை சொல்வதுண்டு. உதாரணமாக ஒரு கதை மூலமாக கூட சொல்லலாம். ஒரு ராஜாவிற்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அடிக்கடியே அந்த ராஜா வந்து நீங்கள் யாருடைய பாக்கியத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று மகள்கிட்டே வந்து அவர் கேட்டார் அவர் வந்து. அப்போ அந்த முதல் மகளும் இரண்டு மகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களுடைய பாக்கியத்தில் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மகள் சொன்னாங்க. அந்த மூன்றாவது மகள் எதுவுமே பேசவே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த மூன்றாவது மகள் ஏன் நீ பதில் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது வந்து நான் என்னுடைய பாக்கியத்தை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க வந்து. அதாவது அந்த சுகம் மகிழ்ச்சி செல்வங்கள் எது அடைய வேண்டுமோ அதான் அனுபவித்து கொண்டிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்கள் நல்லதாக இருக்கின்றன அப்படின்ட்டு அதையும் சொன்னாங்க அவங்க வந்து. அதாவது அந்த புண்ணிய செயல்களுடைய பலனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய இந்த பிராப்தி அந்த சுகம் சாந்தி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு மூன்றாவது மகள் சொன்னாங்க. அதனால தான் வந்து அந்த பாக்கியத்தினுடைய பலனே நான் இப்போது அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு தெளிவாக சொன்னாங்க வந்து. மற்றவருடைய பாக்கியத்தில் நான் சாப்பிடுவே அப்படின்ட்டு அந்த மூன்றாவது மகள் சொன்னாங்க. அதில் தெளிவாகிறாங்க வந்து அந்த நம்ம நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும். நான் நல்லது செஞ்சதோடு தான் நான் வந்து அந்த கர்ம கணக்கு, இன்றைக்கி மாதேஸ்வரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கர்ம கணக்கு கர்ம பந்தனத்தினுடைய அடிப்படையில் தான் உறவு மகன்கள் ஒய்ஃப் எல்லாமே அவங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம வரோம் ஆக்சுவலி. அதனால் வந்து பிறருடைய பாக்கியம் கிடையவே கிடையாதுன்ட்டு அந்த மூன்றாவது மகள் வந்து அங்கே ராஜா கிட்ட சொன்னாங்க வந்து. இந்த பதிலை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அப்போ வந்து என்னுடைய உதவி இல்லாமல் நீ எப்படி நீ இந்த ராஜ பவனில் எப்படி நீ அதிகாரம் உனக்கு கிடைக்கிறது அப்படின்ட்டு ராஜா வந்து அந்த மூன்றாவது மகள்கிட்ட சொன்னார் வந்து. அவர் என்ன சொன்னார்னா, உன்னை வந்து ஒரு ஏழை ஒரு மனிதனுக்கு உன்னை திருமணம் செய்து விட்டு அப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் வந்து. அது என்னுடைய பாக்கியத்தில் இருந்தால் அது நான் என்ன பண்ண செய்ய முடியும், அதுலேருந்து நான் விடுபட முடியாது அப்படின்ட்டு. என்னுடைய பாக்கியம் வந்து உயர்வானதாக இருந்தால் என்றால் குடிசையில் இருந்தால் என்ன நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த கடைசி மகள் அந்த ராஜா கிட்ட சொன்னார் வந்து. இந்த பதிலை கேட்டதும் வந்து ராஜாவுக்கு இன்னும் கோபம் வந்து அதிகமாக வந்து விட்டது. யாருக்கு, ராஜாவுக்கு வந்து விட்டது. உடனடியாக என்ன பண்ணார், அந்த கடைசி அந்த மூன்றாவது மகளை ஒரு வயதான ஒரு மனிதனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு ராஜா. அப்போ வந்து நீ இந்த ராஜ்பவனை விட்டு நீ செல்லு சென்று விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வந்து. அப்போ வந்து கடைசியில் வந்து அந்த மகள் வந்து அந்த ராஜா கிட்ட சொல்லார் வந்து, அப்பா என்னுடைய மனதில் வந்து உனக்கு உங்களுக்கு நான் மரியாதை அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க வந்து. எந்த பிரச்சனை பொழுதும் சரி, எந்த அவசியமாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றாவது மகளை நீங்கள் மறந்து விடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த மனிதர் கூட போயிட்டார். அந்த வயதான மனிதர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க வந்து. உண்மையிலே பாருங்க, இந்த ரொம்ப இதுதான் ரொம்ப டீப்பான, நான் பாபா வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, அதுதான் ரொம்ப உண்மை. இந்த கதையில் மூலம் புரிஞ்சுக்கலாம். உண்மையில் அந்த மூணாவது மகள் கல்யாணம் செய்துட்டாங்களே, உண்மையில் அவர் வந்து ராஜாவாக இருந்தார் வந்து. சில ரொம்ப அவர் செல்வந்தவராக இருந்தார், தைரியசாலியாக இருந்தார் அந்த வயதான மனிதர்.
ஏதோ ஒரு சாபத்தினுடைய காரணத்தினால் அவர் ஏழையாகவும் சரி வயோதிகராக இருந்தார். இப்படி இருக்க அந்த சாபத்து காரணத்தினால் அப்படி வந்து வாழ வேண்டிய அந்த கர்மத்தினுடைய அடிப்படையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். வந்து இது வந்து ராஜாவுக்கு தெரியாது. அப்புறம் சிறு காலம் போன பிறகு அந்த ராஜாவுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாகி விட்டது அவருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, நிறைய பேர் வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து செய்து பார்க்குறாங்க, யாருக்கும் கிடைக்கல அந்த வைத்தியம். அப்புறமா அவர் வந்து ஊர் மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க, இதுமாரி ராஜாவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து மூலிகை செடி கொடுத்தா அது சரியாயிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த மூன்றாவது மகளுடைய அந்த கணவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த சாபத்தினால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த மூலிகை செடி கொண்டாந்து கொடுக்குறாரு வந்து ராஜாவுக்கு. அந்த மூலிகை சாப்பிட்ட உடனே ராஜா வந்து சரியாயிட்டார். வந்து அப்போ வந்து அந்த சாபத்திலிருந்து அந்த மூன்றாவது மகனுடைய கணவர் வந்து விடுபட்டு விட்டார். அப்போ வந்து உடனே அவர் வந்து ராஜ்யம் அவருக்கு கிடைச்சி விட்டது. அப்போ வந்து அந்த மூன்றாவது மகள் வந்து உடனடியாக வந்து ராணி ஆகிவிட்டார். பிறகு ராஜா வந்து இந்த தவத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு தவத்தை உணர்ந்து கொண்டார் அவர் வந்து. பிறகு அந்த மூன்றாவது மகளிடத்தில் வந்து என்ன சொன்னார்னா, மன்னிப்பு வாங்கி விட்டார். இப்போ உண்மையில் நாம் வந்து நம்ம சங்கமுகத்தில் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மா சங்கமுகத்தில் வந்துட்டார். வந்த பிறகு அவர் என்ன சொல்றார் வந்து, அந்த ஏற்கனவே நம்ம துக்கத்தில் அனுபவித்து இருந்தோம், அதை நீக்குகின்றார். ஏ குழந்தைகளே, நீங்கள் மறக்க வேண்டும், என் நினைவில் மட்டும் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரே ஒரு மண்மண்ணாபா என்ற மந்திரத்தை மட்டும் கொடுக்குறார் அவர் வந்து. அதனால்தான் அவர் தெரிய தெளிவாக சொல்றார் வந்து, சங்கமுகத்தில் நான் உங்களுக்கு வந்து எதிர்காலத்தினுடைய படிப்பு நான் படிப்பு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்போ கிடையாது, எதிர்காலத்திற்காக 21 பிறவிக்காக உங்களுக்கு சிரேஷ்டமான கல்வியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கர்ம தத்துவங்களை பற்றி அந்த கர்மத்தினுடைய பலன் சொல்கிறார் வந்து. அந்த சுகம் சரி, அந்த துக்கத்தினுடைய ரூபத்தில் நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும், அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு சிவபாபா சங்கமத்தில் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார். நீங்கள் துக்கம் கொடுத்தினா துக்கத்தை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், சுகத்தை கொடுத்தா சுகத்தை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், இதிலிருந்து யாருமே விடுபடவே முடியாது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிவிட்டார். அதனால்தான் இந்த நிகழ்காலத்தை வந்து சிரேஷ்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஷிஃப்ட்டு, அந்த கான்சியஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த கலியுகத்தில் இருக்கிற அந்த ஷிஃப்ட்டு நம்ம சங்கமத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ தேவதையாக அப்படின்னா தேவதையாக அந்த சுரூபமாக மாறிவிட வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது, புன்னகையாக இருக்கணும், கருணை நீளமாக இருக்கணும். அப்படி அந்த அந்த ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம அந்த கலியுகத்து இந்த வாசிக்கும் சங்கம வாசிக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படியே. அதனால தான் இந்த சங்கமுகத்தில் பாபா என்ன சொல்லிக் கொடுக்குறார், சிரேஷ்டமான அந்த கர்மத்திற்கான கல்வியை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறார். அதுவும் எப்படி சொல்றாரு, இந்த சத்தியமான அந்த கர்மத்தினுடைய ஆதாரத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ அதிகாரத்தை நீங்கள் வந்து அனுபவம் செய்வீர்கள். இங்கே நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே செய்தால் உங்களுக்கு அந்த ராஜ அதிகாரத்தை நீங்கள் பிராப்தியாக செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கர்மத்தினுடைய விஷயங்களை பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ அதிர்ஷ்டம் எங்கே வந்துடுது, நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல செயல்கள் அதனுடைய ஆதாரத்தில் தான் உங்களுக்கு வந்து சத்தியமான கர்மம். எது இருந்தாலும் சரி, நீங்கள் உணவு சமைச்சாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி, பாபாவுடைய நினைவு செய்யும் பொழுது அது வந்து சத்தியமான கர்மமாக ஆகிவிடும். இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமே உருவாக்குறது. போன கல்பத்தில் நல்லா உருவாக்கியிருந்தா இப்போ நீங்கள் அந்த அதே செயல் நீங்கள் செய்வீர்கள். இதுதான் பாபா அந்த கர்மத்தினுடைய ஆழமான விளைவுகளை பற்றி பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் பாபா சொல்வார், குழந்தைகளே நடந்தது நடந்தது, அதுக்கு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும். முட்டுப்புள்ளி வைத்துவிட்டு இப்போ இந்த நொடியில் நீங்கள் வந்து சிரேஷ்டமான காரியங்கள் செய்ய வேண்டும் என் நினைவில். அதான் பாபா பல விதமான முரளிகளே இவரும் சொல்லி கொண்டிருக்கின்றார். அதனால் வந்து அதிர்ஷ்டம் வந்து நாம் செய்யக்கூடிய நல்ல காரியம் அப்படி அதில் தான் இருக்குது எல்லாமே. பாபா வந்து அவர் டிராமாவை கூட கட்டுப்பட்டிருக்கின்றார், அவர் கூட வந்து என்ட்ராக முடியாது. ஏன்னா இது ராவண ராஜ்யத்தில் அவர் என்டர் ஆகிட்டு இந்த சிரேஷ்டமான சத்தியமான கர்மத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கான்சியஸை கொண்டு வர வேண்டும், அந்த உணர்வை கொண்டு வர வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும், கவனத்துடன் கொண்டு எந்த ஒரு செயலும் சரி திரிகால தெரசிலிருந்து நாம் செய்தோம் என்றால் அது வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிடலாம். தூய்மை, அந்த பியூரிட்டி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிர்ஷ்டத்தை எழுப்பி கொண்டோம், பல ஜென்மங்களாக நம்ம அதிர்ஷ்டத்தை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பரமாத்மா ரெண்டு பேரும் டபுள் ஃபோர்ஸ் இன்ஜின் வந்து விட்டது, அப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும், மிஷினரி மாரி நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட வேண்டும். அதனால் பாபா வந்து இந்த சங்கமுகத்தில் வந்து அவர் வந்ததுனாலே நம்ம முன்னேற்றம் அடைந்து சொல்லலாம். ஆனால் பாபா சொல்கிறார் வந்து, ஏ குழந்தைகளே இது உங்களுடைய அதிகாரப்பூர்வமான சொத்து ஆஸ்தி,
உங்களோட பிறப்புரிமை, வெற்றி என்பது பிறப்புரிமை அப்படி வந்து அதிகாரமாக சொல்கிறார் வந்து. அப்போ அதில் நம்ம மீண்டே வர முடியாது. அதனால் அவர் கூட அந்த ட்ராமாவில் வந்து விலகி இருக்கின்றார். தாதிமார்கள்லாம் கூட பாருங்கள், தன்னுடைய ஆத்மா சரீர விட்டால் வந்து டிட்டாச்சாக இருப்பார் வந்து. ஏன்னா பட்டில் போக மாட்டார். ஏன்னா அவர் கர்ம, அந்த கர்மத்தை அந்த ஆத்மா தான் அனுபவிக்கணும், நான் அதில் என்ட்ரே ஆக மாட்டேன் அப்படின்னு டிட்டாச்சாக இருப்பார் வந்து. அந்த சிரேஷ்டமான அந்த தைரியமான அந்த சக்தியை கொடுக்கின்றார். ஆத்மா துக்கமாகி விட்டது, இப்போ தைரியத்தை கொடுத்து அந்த உலக ராஜ்ய அந்த பேரரசா ஆக போகிறோம். அந்த சொர்க்கத்தினுடைய பதவி நமக்கு சிரேஷ்டமான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார் இப்போ. அதனால் அதிர்ஷ்டம் வந்து நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. ஓம் சாந்தி.